சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள கிராம பகுதிகளில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம், தென்னங்குடி, ராமநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி முழுவதும் சுமார் 12 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சிறு குறு தொழில் செய்து வரும் மக்கள் மின்சாரம் இல்லாததால் பணி செய்ய முடியாமல் பெரும் அவதியடைந்தனர். இதுகுறித்து மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. மணி 2 மணியிலிருந்து கரண்ட் இல்லை. நாங்கள் லைன்மேனை கூப்பிட்டு கேட்டோம், சார் இந்த கரண்ட் வரல, ரொம்ப நாளாக இருக்குது, இது சிறு வணிகத்துறை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது, இது டெய்லியுமே ரெகுலராக நடக்குது, ஏன் சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் பாக்ஸில் ஃபால்ட் ஆகி போச்சு, அதனால் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு மணி நேரத்தில் வந்துருன்னு சொல்லி ஒரு 3:45 வாக்கில் என்ற சொன்னார். திருப்பி ஒரு 6 மணிக்கு ஃபோன் போட்டால் எடுக்கலைங்க, திருப்பி ஃபோன் போட்டால் வந்துருங்க, இப்போ வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வணிகர்களை ரொம்ப பாதிக்குது. இது வந்து ரெகுலராகவே இதை வந்து இவங்க நகராட்சியில் வந்து நம்ம நரசிங்கபுரம் நகராட்சியில் கரண்ட் கட் ஆகி ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சேலம் ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலை வந்து ரோடு போடுறதுனால இந்த பக்கம் எல்லா வாகனமும் இதில் தான் விடுறாங்க. இங்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, டிராஃபிக் ஆகுது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாத போகிறதுனா ரொம்ப பிள்ளைங்க ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய சிரமத்துக்குள்ளாகும்.